அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தில் பாஜக தலைமை தன் விருப்பத்திற்கு மாறாக வற்புறுத்தினால் பாஜகவை கழட்டிவிட தயாராக இருக்கிறாராம் இபிஎஸ். பாஜக இல்லை என்றால் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியும் சில சிறிய கட்சிகளும் தங்கள் அணியில் சேர்த்து கொள்ளலாம். பாஜக இல்லை என்றால் தனக்கு பெரும் இழப்பு இல்லை என்று கூறும் இபிஎஸ் இன் பேச்சால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்களாம் இபிஎஸ் உடன் இருக்கும் முன்னாள் மாஜிக்கள். இது குறித்து கொங்கு மண்டலத்தில் உள்ள ராராக்களிடம் விசாரித்த போது இனி வரும் காலங்களில் இபிஎஸ் பாஜகவின் தீவிர எதிர்ப்பாளராகவே காட்டி கொள்வார். அதற்காகத்தான் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது கூட மோடி அமித்ஷா வரும்போதெல்லாம் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று அழுத்தமாக கூறினார். இனி வரும் காலங்களில் பாஜகவின் தீவிர எதிர்ப்பாளராகவே நாம் செயல்படுவோம் என்று தனது ஆதரவாளர்களிடம் வெளிப்படையாகவே பேசி வருகிறார். அது மட்டுமின்றி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துடன் சேர்த்து 10 முதல் 15 சீட் வெற்றி பெற்றால் போதும், அதற்கு பாஜக தயவு தேவையில்லை என்று இபிஎஸ் தனது ஆதரவு வட்டாரத்தில் பேசி வருகிறார். ஆனால் எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. இபிஎஸ் ஆல் தான் கட்சி உடைந்துள்ளது. ஜெயலலிதாவின் பதவிக்கே குறிவைத்து நகர்த்தி வரும் அரசியல் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை தந்து வருகிறது. ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் பாமக கூட்டணி குறித்து வாய் திறக்கவில்லை. அமமுக சசிகலா ஓபிஎஸ் அணி மெகா கூட்டணியில் இருக்காது என்று இபிஎஸ் கூறி வருகிறார். பாஜகவும் இல்லை என்றால் யாருடன் கூட்டணி வைப்பார் இபிஎஸ்? பலம் பொருந்திய கூட்டணி ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த போதே 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெருமளவு வெற்றி பெறவில்லை. அப்படி இருக்க இபிஎஸ் இன் இந்த பிடிவாதத்தால் இரட்டை இலை சின்னமே முடங்குமோ என்ற பேரச்சம் எழுந்துள்ளது என்று கூறுகின்றனர் கொங்கு மண்டலத்தின் ராராக்கள்.